இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம், திசைகளின் 10 மணி செய்திகள். மலேசியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான பலாபலன் வரலாற்று ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது, தெளிவுபடுத்தினார் பிரதமர். சீனாவுடனான தொடர்பில் மலேசியாவிற்கு இழப்பே மிஞ்சும் என்று சில தரப்பினர் தங்களின் அச்சத்தை தெரிவித்த போதிலும், மலேசியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான உறவில் இரு தரப்பினருமே நன்மை பெறுவர் என்பது வரலாற்று ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். சீனாவுடனான உறவை மேம்படுத்திக் கொள்வதன் மூலம் ஒரு சிறிய நாடான மலேசியாவிற்கு இழப்பே ஏற்படும் என்று தமக்கு நண்பர்களாக இருக்கக்கூடிய வெளிநாட்டு தலைவர்கள் தங்கள் அச்சத்தை புலப்படுத்தி வருவதாக ரத்னஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். ஆனால் வரலாற்று ரீதியாக மலாக்கா சுல்தான்மார்களுக்கும் சீன சக்கரவர்த்திகளுக்கும் இடையே இருந்த நல்லுறவு வாயிலாக இரு தரப்பினருமே நன்மை அடைந்துள்ளனர் என்று பிரதமர் தமது முகநூலில் பதிவு செய்துள்ளார். இவ்வாரம் முற்பகுதியில் சீன நாட்டு பிரதமர் லீ ஜியாங் மலேசியாவிற்கு மேற்கொண்டுள்ள வருகை தொடர்பில் பிரதமர் கருத்துரைத்தார். மேலும் இரு நாடுகளுமே பரஸ்பர உறவை வலுப்படுத்துவதிலேயே அதிக ஆர்வம் காட்டியதாக பிரதமர் தெளிவுபடுத்தினார். தேசிய உயர்கல்வி கடனுதவியான PTPTN-லிருந்து கடன் பெற்ற மாணவர்கள் குறைந்தபட்ச கட்டணமாக 300 வெள்ளியை மட்டுமே திரும்ப செலுத்தி நிலுவையில் உள்ள தங்களின் கடனை அடைப்பதற்கு ஏதுவாக ஊக்குவிப்பு திட்டம் ஒன்றை தொடங்கியுள்ளது. இந்த திட்டம் June 1 முதல் வருகின்ற July 31 வரை 2 மாத காலத்திற்கு அமலில் இருக்கும். இதன் வழி சிரமத்தில் உள்ள மாணவர்கள் குறைந்த கட்டணமாக 300 வெள்ளியை மட்டுமே திரும்ப செலுத்தி தாங்கள் பெற்ற கடனை தொடர்ந்து அடைப்பதற்கு ஏதுவாக இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தெற்காசியாவில் இமயமலை சாரலின் கிழக்கு எல்லையில் வீற்றிருக்கும் ஒரு குட்டி நாடான பூட்டான் மன்னர் ஜிக்மா கேசர் நம்கே மரியாதை நிமித்தமாக மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமை இன்று சந்தித்தார். இவர்களின் சந்திப்பு ஜொஹோரில் இஸ்தானா புக்கிட் செரேனில் நடைபெற்றது. மலேசியாவிற்கும் பூட்டானுக்கும் இடையிலான இருவழி உறவை வலுப்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற இச்சந்திப்பிற்கு பின்னர் பூட்டான் மன்னருக்கு சுல்தான் இப்ராஹிம் விருந்தோம்பலை வழங்கினார். இச்சந்திப்பின் போது ஜொஹோர் இடைக்கால சுல்தான் துன்கு இஸ்மாயில் இப்ராஹிம் மற்றும் துன்கு பங்லிமா ஜொஹோர் துன்கு அப்துல் ரஹ்மான் இப்ராஹிம் ஆகியோர் கலந்து கொண்டனர். உலக போட்டி திறன் தர வரிசையில் மலேசியா 34வது இடத்துக்கு தள்ளப்படுவதற்கு ரிங்கிட் மற்றும் அரசாங்கத்தின் அதிக செலவினம் ஆகியவையே காரணம் என்று முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் துன்கு ஜஃப்ருல் அசீஸ் தெரிவித்துள்ளார். பலவீனமான மலேசிய ரிங்கிட் உட்பட நிர்வாக மேம்பாட்டிற்கான அனைத்துலக கழகமான IMD குறியீட்டு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பல தரப்பட்ட அம்சங்களையும் பாதித்துள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். உற்பத்தி திறன் மற்றும் செயல்திறன் உட்பட 2023 ரிங்கிட் பாதிக்கப்பட்டது. அதனால் மலேசியாவின் போட்டித்தன்மை பாதிக்கப்பட்டது. இருப்பினும் ரிங்கிட் வலுப்பெறுகிறது, அந்த வேகம் தொடரும் என்று தாம் நம்புவதாக துன்கு ஜஃப்ருல் அசீஸ் தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு தரவரிசையில் மலேசியா சிறந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். பினாங்கு சுங்கை பாக்காப் இடைத்தேர்தலை முன்னிட்டு லஞ்ச ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பில் பொதுமக்களின் புகார்களை பெறுவதற்கு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM 2 நடவடிக்கை அறைகளை திறந்துள்ளன. இந்த 2 நடவடிக்கை அறைகளும் பினாங்கு SPRM தலைமையகத்திலும் சிப்ராங்பராய் அலுவலகத்திலும் திறக்கப்பட்டுள்ளதாக அந்த ஆணையம் இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இவ்விரு நடவடிக்கை அறைகளும் இன்று June 22 தொடங்கி வரும் July 6 வரையில் செயல்படும் என்று SPRM குறிப்பிட்டுள்ளது. சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக நிலவி வந்த ஸ்லாங்கூர் சுங்கை புலோ ரப்பர் ஆராய்ச்சி நிலையமான RRI தோட்ட தமிழ் பள்ளிக்கு கிடைக்கப்பெற்றுள்ள 6 ஏக்கர் மாற்று நில திறப்பு விழா வரும் June 25 செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு நடைபெறுகிறது. RRI தமிழ் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் திருநாவுக்கரசு வத்துமலை தலைமையிலான பொறுப்பாளர்கள் மேற்கொண்ட பெரும் முயற்சியின் காரணமாக தற்போது பள்ளி வீற்றிருக்கும் இடத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் வியூகம் நிறைந்த இடத்தில் இந்த 6 ஏக்கர் நிலம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. RRI தோட்ட தமிழ் பள்ளியின் இந்த மாற்று நில திறப்பு விழாவிற்கு ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பா ராயுடு சிறப்பு வருகை புரியவிருக்கிறார் என்று
பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் திருநாவுக்கரசு வத்துமலை தெரிவித்துள்ளார். கொலலும்போ, ஜலான் கெலாங் மற்றும் ஜலான் காலோங் ஆகிய இடங்களில் மேற்கொண்ட திடீர் சோதனையில் வாடிக்கையாளர்களுக்கு உபசரணை பணிப்பெண்ணாகவும் விபச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் 27 பெண்களை போலீசார் கைது செய்தனர். சம்பந்தப்பட்ட வளாகங்கள் தினமும் பிற்பகல் 12 மணி முதல் இரவு 10 மணி வரையில் இத்தகைய நடவடிக்கைகளில் செயல்படுவது விசாரணையில் கண்டறியப்பட்டதாக புக்கிட் அமான் குற்ற புலனாய்வுத்துறையின் தலைமை உதவி இயக்குநர் அசிஸ்டன்ட் கமிஷனர் முகமது ஃபாரூக் ஏஷா தெரிவித்தார். இச்சோதனையின் வாயிலாக 20-க்கும் 60-க்கும் இடைப்பட்ட வயதுடைய வெளிநாட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டதாக முகமது ஃபாரூக் கூறினார். கைது செய்யப்பட்ட அந்நபர்கள் மேலதிக நடவடிக்கைகளுக்காக டாங்வாங்கி மாவட்ட காவல்துறை தலைமையகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் 15 ஆண்டுகள் சிறை மற்றும் பிரம்படி மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 372A பிரிவின் கீழ் அந்நபர்கள் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியிருப்பதாக முகமது ஃபாரூக் விளக்கினார். சுங்கை பக்கப் இடைத்தேர்தலில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள விதிமுறைகளை மீறாத வரையில் எந்தவொரு தேர்தல் பிரச்சாரமும் அனுமதிக்கப்படும் என்று மலேசிய தேர்தல் ஆணையமான SPR அறிவித்துள்ளது. மதம், இனம், அரச பரிபாலனம் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ள 3R விவகாரத்தை தொடாத வரையில் மற்ற வகையான தேர்தல் பிரச்சாரங்களுக்கு எந்தவொரு கட்டுப்பாடும் இல்லை என்று தேர்தல் ஆணையத்தின் துணை இயக்குநர் அஸ்மின் ஷாரூம் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களும் ஆதரவாளர்களும் விருப்புணர்ச்சியை தூண்டக்கூடிய பிரச்சாரங்களுக்கு கட்டாயம் அனுமதி இல்லை என்று சுங்கை பக்காப் இடைத்தேர்தலையொட்டி இன்று நிபோங் தபாலில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். சுபங் ஜயா மற்றும் ஷா அலாம் ஆகிய இடங்களில் மோட்டார் சைக்கிள்களை திருடும் நடவடிக்கையில் ஈடுபட்ட இருவரை போலீசார் கைது செய்தனர். பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற புகாரின் அடிப்படையில் சந்தேகிக்கும் அவ்விருவர் உட்பட யமஹா Y15 ரக மோட்டார் சைக்கிளையும் போலீசார் கைப்பற்றியதாக சுபங் ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் 1 Azlan 1 Mamat கூறினார். போலீசாரால் கைது செய்யப்பட்ட வேளையில் அவ்விருவரும் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக 1 Azlan அறிவித்தார். சந்தேகிக்கும் அந்நபர்கள் மீது ஏற்கனவே குற்றப்பதிவுகள் இருப்பதை தொடர்ந்து குற்றவியல் சட்டம் 379A பிரிவின் கீழ் அவர்கள் மீது விசாரணை மேற்கொண்டு வருவதாக 1 Azlan மேலும் தகவல் தெரிவித்தார். ஜொகோர் பத்துபஹாட் தஞ்சோங் சுகந்திங் தென்மேற்காக 6.8 கடல் மைல் தொலைவில் படகு கவிழ்ந்ததில் காணாமல் போன உள்ளூரை சேர்ந்த 4 மீனவர்களை தேடும் நடவடிக்கையை மலேசிய கடல்சார் அமலாக்க ஏஜென்சி தீவிரப்படுத்தியுள்ளது. இன்று அதிகாலை 6 மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தை தொடர்ந்து அந்த மீனவர்களை தேடும் பணி உடனடியாக முடுக்கிவிடப்பட்டதாக மெரைத்தீம் மலேசியாவின் பத்துபஹாட் மண்டலத்திற்கான இயக்குநர் கொமாண்டர் முகமது அனீப் முகமது யூனுஸ் தெரிவித்தார். இன்று மதியம் 12 மணி வரையில் சுமார் 63 கடல் மைல் சுற்றளவில் தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். அரச மலேசிய போலீஸ் படை மற்றும் தீயணைப்பு மீட்பு படை இந்த மீட்பு நடவடிக்கைக்கு தங்களுடன் உதவி வருவதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த மே 26 அம்பாங் தமன் தாசை புருமாயில் 14 வயது இளம் பெண்ணை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக நம்பப்படும் மியான்மர் பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஓர் இரும்பு கொள்ளரான அந்த மியான்மர் பிரஜை சம்பந்தப்பட்ட ரோஹிங்யா பெண்ணை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக கிடைக்கப்பெற்ற போலீஸ் புகாரின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டதாக அம்பாங் ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது அசாம் இஸ்மாயில் தெரிவித்தார். அந்த ரோஹிங்யா பெண்ணின் தந்தை உடல் சுகவீனமின்றி தனது வீட்டில் இருப்பதாக பொய்யுரைத்து அந்த இளம் பெண்ணை அழைத்துச் சென்ற அந்த இரும்பு கொள்ளர் அவரை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக புகாரில் கூறப்பட்டுள்ளது என்று ACP முகமது ஹசாம் குறிப்பிட்டார். சுங்கைபத்தானி ஜலான் பர்சியாரான் அமான் ஜயா 2 மோட்டார் சைக்கிள் மீது கார் மோதியதில் பி ஹெய்லிங் உணவு அனுப்புநர் உயிரிழந்தார். தலையில் ஏற்பட்ட பலத்த காயங்களினால் ஹோண்டா EX5 மோட்டார் சைக்கிளில் பயணித்த 24 வயது முகமது அஸ்மாடி ஜமீல் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரியப்படுகிறது. இக்கோர விபத்து குறித்து இன்று காலை 10 மணியளவில் தமது தரப்புக்கு தகவல் கிடைக்கப்பெற்றதாக கொலமுடா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP 1 Azharuddin 1 Ismail கூறினார். தமான் சரோஜாவில் இருந்து ஜலன் அலுஸ்தா பட்டவர்ட்டிற்கு 26 வயது பெண் ஒருவர் செலுத்தி வந்த புரோத்தான் ஈஸ்வரா ரக கார் வேக கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் வந்து கொண்டிருந்த அந்த மோட்டார் சைக்கிள் மீது மோதி விபத்துக்குள்ளாகியதாக 1 Azharuddin விவரித்தார்.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.